ஆதிபுருஷ் ரிலீஸ் ஆன Day-1ல உலக அளவில் 140 crore ப்ளஸ் ரேஞ்சில் கலெக்ட் பண்ணியிருக்கிறதா ப்ரொடக்ஷன் டீமே இப்போது அஃபீஷியலாக ஒரு போஸ்டரோடு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2023 ரிலீஸ் ஆன படங்களில் டாப் 7 Day-1 ஓப்பனிங்க்கு லிஸ்ட் எடுத்தால் ஃபஸ்ட் பிளேஸில் ஆதிபுருஷ் 140 crore, செகண்ட் பிளேஸில் பார்த்தான் 105 crore, தேர்ட் பிளேஸில் பொன்னியின் செல்வன் பார்ட் 2 59.12 crore, ஃபோர்த் பிளேஸில் வேரசமாரடி 50 crore ப்ளஸ், ஃபிஃப்த் பிளேஸில் வால்டர் விரையா 49.10 crore, சிக்ஸ்த் பிளேஸில் வாரிசு 47.52 crore, செவன்த் பிளேஸில் துணிவு 41 crore. லைஃப் டைம் கலெக்ஷனாக ஆதிபுருஷ் எவ்வளோ வசூல் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாகுபலியிலிருந்து பிரபாஸ் படங்களோட டாப் ஓப்பனிங்க்கு லிஸ்ட் எடுத்தால் ஃபஸ்ட் பிளேஸில் பாகுபலி 2 215 crore, செகண்ட் பிளேஸில் ஆதிபுருஷ் 140 crore, தேர்ட் பிளேஸில் சாகோ 126 crore, ஃபோர்த் பிளேஸில் பாகுபலி 73 crore, ஃபிஃப்த் பிளேஸில் ராதேஷம் 67 crore. பிரபாஸ் ஆக்டிங்கில் அடுத்து சலார் செப்டம்பர் 28 ரிலீஸ் ஆக போகுது. சியான் விக்ரம்க்கு மைனர் இன்ஜுரி ஏற்பட்டிருந்ததால் ஒரு குட்டி பிரேக் ஷூட்டிங்கிலிருந்து எடுத்திருந்தார். இப்போ எகைன் ஷூட்டிங்கில் ஜாயின் பண்ணிட்டாரு. தங்கலான்கான ஷூட்டிங் இப்போ EVP ஃபிலிம் சிட்டியில் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் 15 நாட்கள்லேயே இந்த படத்தோட என்டையர் ஷூட்டிங்கும் முடிச்சிருவாங்க. பாலிவுட்டில் ஸ்பை யூனிவர்ஸில் ரெடியாக போகிற மூவி தான் வார் 2. ஹிருத்திக் ரோஷன் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறார். ஜூனியர் NTRம் இந்த படத்தில் நடிக்கிறதா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட்டு நியூஸ் என்னென்னா, கியாரா அத்வானி இந்த படத்தில் ஹீரோயினாக ப்ளே பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம்னு நியூஸ் வந்திருக்கு. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.